ஹாய், நமஸ்கார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சம்மர் வந்தாச்சு. இந்த சம்மர்ல வந்து எல்லாருக்குமே காமனா வர்ற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அதாவது பாடி ஹீட். உடம்பு சூடு, ரொம்ப சூடாயிடும் உடம்பு. இதனால வந்து சிவியரா ஹேர் லாஸ் இருக்கும், அந்த ஹீட் ரேஷஸ் எல்லாம் வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வரும், ஹீட் பிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றது, இன்னும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த நெத்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டியா பொறி பொறியா பம்ப்ஸ் வரும், அப்படியே கட்டி கட்டியா வரும் உடம்பெல்லாம். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. இந்த மாதிரி பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சரியா தூங்க முடியாது நைட்ல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டைஜஷன் சரி செரிமானத்திலையும் பிரச்சனை வரும், அசிடிட்டி கேஸ் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். அதாவது வயிற்றுல ஒரு மாதிரி அல்சர் அன்இசினஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸோட காமன் சிம்டம்ஸ். இதெல்லாம் சிலருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகி கண்ணெல்லாம் அப்படியே செகப்பா பஃபியா இருக்கும், கண்ணெல்லாம் பொங்கி போயிருக்கும். நமக்கு வந்து மெயினா அதுவும் இந்த சம்மர் டைம்ல வந்து நம்ம உடம்போட ஹீட்டை கண்டிப்பா நம்ம குறைக்கணும். நம்ம உடம்போடைய நார்மல் டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? அதாவது 36.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம உடம்பு இருக்கணும். ஆனா வெயில்ல எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஹீட் ஜாஸ்தி ஆகும், ஆனா உள்ள வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஹீட் குறையணும். அந்த மாதிரி ஹீட் குறையாம அந்த ஹை ரேஞ்ச்லயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதைத்தான் நம்ம பாடி ஹீட்னு சொல்றோம். இன்னைக்கு வீடியோல வந்து உங்களுக்கு நம்ம உடம்போட ஹீட்டை குறைக்கிறதுக்கான ரெண்டு நேச்சுரல் ரெமெடிஸ் சொல்லி தர போறேன். இந்த ரெண்டு ரெமெடிஸுமே இம்மீடியட்டா நம்ம உடம்பு ஹீட்டை குறைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரெமெடிக்கு வந்து நமக்கு தேவை கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். அதாவது சுத்தமான செக்குல ஆட்டின விளக்கெண்ணெயில தான் நமக்கு ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு 2-3 டிராப் மட்டும் இந்த விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எடுத்துட்டு நம்ம கால் கட்ட விரல் இருக்கு இல்லையா, அதுல வந்து மசாஜ் பண்ணுங்க. அந்த நகை கண் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல மசாஜ் பண்ணுங்க. இது நீங்க ரெண்டு கால்லையுமே பண்ணுங்க. அந்த பிக் டோ இருக்கு இல்லையா, கால் கட்ட விரலோட அந்த நகை இருக்குல்ல, அது வந்து பீனியல் கிளாண்டோட கனெக்ட் ஆகும். இது நம்ம உடம்ப வந்து இம்மீடியட்டா கூல் டவுன் பண்ணும். அதாவது ஆயுர்வேதால வந்த இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, இது சூப்பரான கூலிங் இன்கிரிடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மசாஜை வந்து நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்க ஒரு துணியால தொடச்சு எடுத்துருங்க. அதுக்கு மேல ரொம்ப நேரம் விட்டீங்க வச்சுக்கோங்களேன், இது ஏன்னா ரொம்பவே கூலிங் நம்ம பாடிக்கு. அதனால சிலருக்கு வந்து கோல்டு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் சம்மர்ல பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? அதாவது வெளியில வெயில்ல சுடுற வெயில்ல போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து ஜில்லுன்னு தண்ணி குடிப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஜூஸ்ல ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சில்லுன்னு குடிப்பாங்க. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னா, சரி உடம்பு சூட்டை வந்து ஜில்லுன்னு குடிக்கும் போது அது தணிஞ்சிடும், சூடு தனியும் அப்படின்னு நினைச்சு குடிப்பாங்க. ஆனா பண்ணவே பண்ணாதீங்க, நம்ம உடம்பு அதுக்கு ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும். வெயில் காலத்துல வந்து நீங்க சில்லுன்னு குடிச்சாலோ இல்லைன்னா ஐஸ்கிரீம் மாதிரியான கோல்டா இருக்கிற ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலோ நம்ம உடம்பு வந்து ஹீட் இன்னுமே ஜாஸ்தி தான் ஆகும். சோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க, வெயில இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நல்ல ஹாட்டா ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. அந்த மாதிரி ஹாட்டா குடிக்கிறதுனால ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு. ஹாட்டா குடிக்கும் போது உடம்பு இம்மீடியட்டா கூல் ஆகும். நான் ஆப்போசிட்டா உடம்பு வேலை செய்யும் சொன்னேன் இல்லையா, அது இதுதான். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்மளுடைய பாடியோட ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை இம்மீடியட்டா குறைக்கும். இது தவிர நீங்க என்ன பண்ணுங்க, நீர் சத்து உள்ள பழங்களை நிறைய சேர்த்துக்கணும். அதாவது வாட்டர் மெலன், ஆரஞ்ச், கிரேப் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பழங்களை சம்மர் டைம்ல நீங்க நிறைய சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும், அது ரொம்பவே முக்கியம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, சம்மர்ல மட்டுமாவது நீங்க டீ, காஃபி, ஆல்கஹால் இதெல்லாம் குடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஏன்னா டீ காஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஹீட்டை இன்னுமே ஜாஸ்தி ஆக்கும். இந்த உடல் சூடு பாடி ஹீட் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதை யூஸ்வலா வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். இதை வந்து நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சு முதல்லயே வந்து இதை சரி பண்ணிடணும். உடம்போட ஹீட்டை நம்ம முதல்லயே குறைக்கணும். அப்படி பண்ணலைன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கின், ஹேர் ப்ராப்ளம், அது தவிர நிறைய உள்ளுக்குள்ளேயும் நமக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த ரெண்டு நேச்சுரல் ரெமெடியுமே உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் ஆகும். உங்க எல்லாரையுமே அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்ஸ், பாய்.